வணக்கம். நான் இயக்குனர் கௌரவ நாராயணன். அண்ணன் விவேக்குக்காக அவரோட கனவை நினைவாக்குறதுக்கு என்னால் முடிந்த ஒரு சின்ன விஷயம், இன்றைக்கி பிரசாத் லாபில் ஒரு மரத்தை நான் நடுறேன். நான் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கிறேன். ஜனங்களின் கலைஞன் விவேக் அவர்களுடைய மரணம் பெரிய துயரமாயிருச்சு. அவருடைய இறப்பன்று நாணயம் குடும்பத்தாரும் மரக்கன்றை நட்டு அவருக்கு கண்ணீரஞ்சி செலுத்தினோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கெல்லாம். இன்னைக்கு ஃபுல்லா நான் சாப்பிட கூட இருக்கேன் இவ்வளவு நேரமா. அதான் எனக்கு மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. அவரோட ஒரு எய்ம் வந்துட்டு 1 கோடி மரம் நடணும்னு. அட்லீஸ்ட் அவரோட டெத்தேல நம்ம 1 மரமாவது நட்டுக்கொண்டிருக்காங்க. தான் இன்னைக்கு பண்ணது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. We are really saddened by the hard news, saddened by the demise of versatile actor. May his soul rest in peace. All the hard work and good work that he had done will remain in the hearts of people. Thank you. அவரை ஒரு நடிகன்னு சொல்ல முடியல, ஒரு கலைஞன்னு சொல்ல முடியல, ஒரு என்ன சொல்கிறது, நடிகர்களோடு அவர் சேர்ந்து பார்க்கவே முடியல. ஏன் அப்படின்னா அவர் வந்து அவருடைய மனசில் இருந்த விஷயங்கள்லாம் வேறு. ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர் முத முதல்ல படங்களில் நடிக்க வந்தப்போ சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து படங்கள் மூலமாக சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த படத்தினுடைய 100வது ஆண்டு விழாவில் சீஃப் கெஸ்ட்டை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொண்டாங்க. அப்போ அவர் தெரியாமல் ஒரு வார்த்தையை விட்டுட்டார், இவ்வளோ சீர்திருத்த கருத்துக்களை சொல்கிறாரு விவேக், இவர் ஒரு ஐயராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ஒரு பெரிய கரகோஷம் அங்கே எழுந்தது ஒரு பக்கம். ஆனால் படத்தை எதிரும் அங்கே ஒரு விஷயம் நடந்தது. அதற்கு அன்றைய ஃபங்க்ஷனில் இருந்த பாலச்சந்தர் அவர்கள் அந்த மேடையில் ஏறி சொன்னார், அவர் ஐயர் இல்லை, பிராமணனும் இல்லை, அவர் அந்தணனும் இல்லை, ஐயங்காரும் இல்லை, அவர் ஒரு தேவர் அப்படின்னார். ஆனால் தேவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க, வெட்டு வாள் எடுப்பாங்க, கத்தி எடுப்பாங்க, வெட்டுவாங்க, அடிதடிக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் போல் ஒரு சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொன்னவர். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. அதில் இவரை சின்ன கலைவாணர்னு நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க, ஆனால் கலைவாணர் பிறந்த ஊரில் நான் பிறந்தவன், அதனால் எனக்கு பெரிய சந்தோஷம் உண்டு. இன்றைக்கி அவருடைய பிரிவு, இன்றைக்கி அவருடைய உடலை பார்த்தேன், கண்கள்லாம் கலங்கிடுச்சு. ஆனால் ஒரு சந்தோஷத்தில் வெளியில் வந்தேன். அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல முடியல. ஆனால் வெளியில் வந்து இவருக்கு, ஒரு சாதாரண ஒரு காமெடி நடிகனுக்கு இத்தனை மக்கள் வந்து ஒரு ஆதரவு கொடுத்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தணும்னு வந்து நின்னாங்கல்ல, அதுதான் இந்த கலைத்துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். அந்த பெற்றோர்கள், அவருடைய உறவினர்கள், அவருடைய மனைவி, அவருடைய மகள், அவருடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இறைவன் அவங்களுடைய அவர் ஆறுதல் சொல்லி இவங்க அதிலிருந்து வெளியில் வந்து இவருடைய விஷயங்களை நம்ம எல்லாரும் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க பரப்பணும்னு நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் ராயல் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.